ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்ல டேஸ்டியான சிக்கன் சுக்கா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சிக்கன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இட்லி தோசை சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றக்கும், தயிர் சாதம் ரச சாதம் சாம்பார் சாதம்னு எல்லாத்தோடையுமே காம்பினேஷன் சூப்பரா இருக்குங்க. இந்த மாதிரி சிக்கன் சுக்கா வந்து எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். சிக்கன் சுக்கா ரெடி பண்ணுறக்காக நம்ம மசால் பொருளை ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி சேர்க்க போகிறோங்க. எந்த பொடியுமே சேர்க்க போகிறது கிடையாது, மஞ்சத்தூள் தவிர எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்க போகிறோம். அதனால டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அடுப்பில் சட்டி வச்சுருக்கேங்க. இதில் ஒரு டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம், ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன், ரெண்டு துண்டு சின்ன பட்டை சேர்த்துக்கிறேங்க, 4 கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதுலேயே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை வந்து எடுத்துருக்கேங்க. கொத்தமல்லி சேர்த்து நல்லா வந்து ட்ரையாக வறுத்துக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க, நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும். இப்போ இதோடவே காரத்துக்காக 7 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வந்து நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாயும் சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கலாம். மிளகாயும் நல்லா வறுத்துட்டேங்க. இதுலேயே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் 1-2 நிமிஷம் போல் நல்லா வறுத்துட்டு நம்ம வறுத்த மசாலை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ மசால் பொருள் எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்குவோம். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா ட்ரையான பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பவுடர் தான் நமக்கு சிக்கன் சுக்காக்கு செம டேஸ்ட் கொடுக்குங்க. கண்டிப்பாக இந்த ஃப்ரெஷ்ஷான மசால் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நான் 1/4 கிலோ சிக்கனை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசால் பொடி வந்து சேர்த்துக்கலாம். இதுலேயே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து எடுத்திருக்கேன், புளிப்பில்லாத தயிராக எடுத்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தலை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் போல் சால்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருவோம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மசால் பொடியெல்லாம் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி 1-20 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் போல் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா சிக்கன் ஊறி நம்மளுக்கு நல்லா ஜூஸியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணிட்டேன். இப்போ இதை தட்டு போட்டு மூடி 1/2 மணி நேரம் போல் அப்படியே விட்டுருவோம். இப்போ சிக்கன் வந்து 1/2 மணி நேரம் போல் ஊறிட்டுருக்குங்க. இந்த பக்கம் அடுப்பில் கடாயி வச்சுருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுலேயே 1 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். 100 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் இருந்தாலும் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதுலேயே 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா சீக்கிரமாக வேகிறக்காக 1/2 டீஸ்பூன் போல் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ பாருங்கள், தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடணும், நம்மளுக்கு இருக்கிற இடமே தெரியாத மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமிங்கில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து சேர்த்துக்கலாங்க. நான் 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் முடிஞ்சால் 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் போல் ஊற வச்சு செஞ்சீங்கன்னா இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். சிக்கன் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக பரட்டி விட்டுட்டேன். இப்போ அப்படியே 1-5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சுருவோங்க. நமக்கு சிக்கன்லேருந்து தண்ணி விடும். தண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம கலந்து விட்டுட்டு சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், 1-5 நிமிஷம் போல் அப்படியே மூடி போட்டு வச்சுருந்தேன். சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட்டுருக்கு, நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இந்த டைமிங்கில் நம்ம சிக்கனுக்கு தேவையான தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த சட்டியிலேயே 1 கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்கேன். அதையே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோங்க. சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா கிரேவி நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், தண்ணி ரொம்ப நேரம் ஆகும் சுண்டுறக்கு. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணும்போது சால்ட் சேர்த்துருக்கோம், தக்காளி வதக்கும் போது சால்ட் சேர்த்துருக்கோம். அதனால உப்பு வந்து தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ அப்படியே 1 மூடி போட்டு வச்சிட்றேன்.
இப்போ பாருங்கள் மூடி போட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் போல் நம்மளுக்கு நல்லா கிரேவி வந்து கொதிச்சிட்ருக்கு. இடையில இடையில நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இன்னுமே நமக்கு தண்ணி வந்து நல்லா சுண்டி வரட்டும். இந்த டைமிங்கில் உப்பு செக் பண்ணி உப்பு போட்டுக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ நம்மளுக்கு சுத்தமாக தண்ணி எல்லாம் வற்றி வரட்டும். இப்போ பாருங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா சிக்கனை வந்து வேக வச்சுக்கிட்டேன். நல்லா கிரேவி வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த டைமிங்லேயே இந்த அளவுக்கு இருந்தால் போதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை இன்னுமே ட்ரை ஆக்கிறதுனாலும் நீங்கள் வந்து ட்ரை ஆக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நான் இந்த டைமிங்கில் எடுத்துக்கிறேங்க. நல்ல சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலை வந்து தூவிக்கலாம். அவ்வளோதான், நல்ல டேஸ்டியான சிக்கன் சுக்கா ரெடி ஆயாச்சுங்க. நம்ம பரோட்டாவோடவும் சப்பாத்தி தோசை இட்லிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க. ரசசாதம் தயிர் சாதத்தோடையும் சாம்பார் சாதத்தோடையும் உங்களுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி நீங்களும் சிக்கன் சுக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.